என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். ஐதிங் சக்தி நேயர்களே, பணம் கொடுத்தால் காட்டுவேன், நடிகை அறிவிப்பு, பண வசூல் வேட்டை. இப்போது செல்ஃபோனில் வாட்ஸ்அப்புன்னு ஒன்று வந்துருச்சு, அதேமாரி ஃபோன்பே கூகுள் பேன்னு இருக்குது. ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா டாங் பணம் வந்து விழுந்துடும். இதை பலர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நல்ல விஷயத்துக்கு. ஆனால் முதல் தடவையாக பகிரங்கமாக ஒரு நடிகை வாட்ஸ்அப்பில் நீ என்னோட தொடர்பு உள்ளு, கூகுள் பேயில் 2000 ரூபா போட்டிங்கன்னா நீ என் கூட பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். அதே 5000 ரூபா போட்டிங்கன்னா என்ன மாதிரி படம் வேணுமோ அந்த படத்தை நான் அனுப்புவேன். பகிரங்கமாக விலை பேசி ஒரு பெரிய வியாபாரத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நடிகையின் பெயர் கிரண். ஜெமினி படம் பார்த்தீங்க இல்லையா, ஜெமினி படத்தினுடைய கதாநாயகி, வில்லன் படத்துலேயும் கிரண் நடிச்சிருக்கோம். மும்பை வெள்ளக்காரி. அந்த நடிகை இப்போது வந்து 40 வயசாகி போச்சு, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, டிவிலையும் நடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் துட்டு வேணும் இல்லை, நல்ல வசதியாக ஏசி காரில் வெளிநாட்டுக்காரில் போன கிரணுக்கு வசதி, பணம் வசூல் பண்ணல. யாரோ ஒரு ஐடியா கொடுத்தானா இல்லை அதுக்காக ஐடியா தோணுச்சான்னு தெரியல, ஒரு வாட்ஸ்அப் கிரண் வாட்ஸ்அப்புன்னு தொடங்கி நம்பரை கொடுத்து என் கூட என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் பேசலாம். அவன் என்ன பேசுவான், எப்படி பேசுவான், ஒரு ரசிகன் நடிகிட்ட என்ன பேசுவான், ஜொல்லு விடுவான், நீ எவ்வளோ வேணால் ஜொல்லு விட்டுக்க, அது உன் வேலை, நான் என்ன செய்ய உங்கள்கிட்ட பேசணுமோ அதை நான் பேசுகிறேன், அதுக்கு 2000 ரூபா மினிமம், 2000 ரூபா. அதையே நீ எப்படிப்பட்ட படம் என் உடலை எங்கெங்கே காட்ட வேண்டுமோ, எப்படி காட்ட வேண்டுமோ, எந்தெந்த பகுதி வேணுமோ எல்லாம் அனுப்பு, நான் அனுப்புகிறேன், 5000 ரூபா மீட்ரு போட்டு இன்னைக்கு இதுன்னு சொல்லி. இப்போ ஹோட்டலில் விலைப்பட்டியில் போட்டுமான்ல, இட்லி தோசை மசால் தோசை நெய் தோசை இன்னும் போட்டுப்பாங்களா விலைப்பட்டியல், அந்த மாதிரி விலைப்பட்டியல் போட்டு இப்போ கிரண் ஒரு பெரிய புதிய மார்க்கெட்டை உருவாக்கி இருக்கிறது. இதை முதல்ல பிள்ளையார் சூழலியை போட்டது கிரண், இனிமேல் அடுத்த கட்டத்தில் எல்லோரும் ஆரம்பிச்சுருவாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் கூட இந்த இளைஞர்களுடைய ஆர்வம், இப்போ எப்படி ரம்மி விளையாட்டு ஆன்லைன் ரம்மியில் பணத்தை விட்டுக்கிட்டு இருக்கான், அதே மாதிரி இந்த படத்தை பார்க்குறதுக்கு பணத்தை விடுவான். வீட்டில் அம்மாட்ட பர்சல் திருடுவான், இல்லாட்டி காய்கறி வாங்குறதுக்கு பேங்கில் போடுறதுக்கு வச்ச பணத்தை எடுத்து ஃபோன்பேயில் அனுப்பி அவன் ஏதோ ஜாலி பண்ணிகிட்ருப்பான். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு நடிகை துணிந்து தொடங்கியிருக்கிறார் என்று சொன்னால் இதை அரசு அனுமதிக்கலாமா? மும்பையிலிருந்து தான் இந்த தில்லுமுல்லு வேலையை கிரண் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கிரண் ஓப்பனாக சொன்னதை இதுவரைக்கும் தமிழ் தயாரிப்பாளர்களோ இல்லை நடிகர் நடிகைகளோ இல்லாட்டி லொட்டுவசுக்கோ யாரும் கண்டனம் தெரிவிக்கல, ஏன்னா கிரண் நடிகை. ஆனால் கிரண் செய்கிறது தப்பு இல்லை, ஆனால் கிரண் செய்கிறத சொன்னதை நான் தப்பான், என்னங்க இது, நடிகைகள் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க, அதில் இது ஒரு தில்லுமுல்லு வசூல் வேட்டைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, மாலத்தீவுக்கு அடிக்கடி நம்ம நடிகைகள்லாம் போயிட்டு வர்றாங்க, போய் அங்கே பிகினி ட்ரெஸ்ஸில் கடலில் ஜாலி பண்ணிட்டு வராங்க. இதுக்கு என்ன காரணம்னா, மாலத்தீவு அரசாங்கம் இந்த சுற்றுலாவை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடிகர் நடிகைகளுக்கு ஃப்ரீயாக போகிற ஃப்ளைட் டிக்கெட்டு அங்கே தங்குறதுக்கு சாப்பாடெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே வேறு வழியில் அங்கே வருமானம் வருது நடிகர் நடிகைகளுக்கு, அதனால் போகிறாங்க. அதே மாதிரி இப்போ ஃபோட்டோ ஷூட்டுன்ற பேரில் ஆபாச ஃபோட்டோ ஷூட்டு நடக்குது, நடிகைகள் ஆபாச ஃபோட்டோ ஷூட்டில் நடிக்கிறாங்க, அதுவும் எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அதுக்கு காசு அவங்களுக்கு போயிடுது. அது ஒரு யூடியூப்காரங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த ஃபோட்டோ எவ்வளோ பேர் பார்க்குறாங்கங்கிறத பொறுத்த வரைக்கும் அதில் விளம்பரம் வருது. அந்த படங்களை போடும்போது இடையிடையில் விளம்பரம் போடுறாங்க, இப்படி வசூல். அதாவது ரசிகர்களின், பொதுமக்களின், நேயர்களின் காம உணர்வுகளை அவர்கள் விலை பேசி பணத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். ஏன் ஃபோட்டோ ஷூட் நடிகைகள் போடுறாங்களே, அது வந்து நடிகர் நடிகைகள் நாங்கள் படத்தில் நடிப்பதற்கு மட்டுமல்ல, இது அதில் ஒரு பெரிய வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. சமீபத்தில் சாந்தினி தமிழரசன் ஒரு நடிகை, சாந்தினி தமிழரசன்னா சாந்தினியோட புருஷன் தமிழரசன், அவரும் சினிமாக்காரர் தான், அந்த அம்மா ஒரு படத்தை
மார்பகங்கள் முக்கால்வாசி தெரிகிற அளவுக்கு, தொடை புழுசாக தெரிகிற அளவுக்கு ஃபோட்டோ போட்டுட்ருக்காங்க. என்ன, எல்லாம் காசுக்கு தான். இதே மாதிரி நிறைய நடிகைகள், பூஜா கிட்டே இருக்கட்டும், இல்லாட்டி மாளவியா மோகன் இருக்கட்டும், பிரியா மோகன் இருக்கட்டும், எல்லாருமே இந்த மாதிரி படங்களை வெளியிட்டு அதிலும் ஒரு மறுவானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி நடிகைகள் வருமானம் தேடிக்கிறது தப்பு இல்லையா? இந்த மாதிரி வருமானம் தேடுறாங்க, ஃபோட்டோ போடுறாங்கன்னு நான் சொன்னால் தப்பான். இது யாரு போய் எங்கே போய் சொல்கிறது? எல்லாம் மேலே இருக்கும், பார்த்துக்குவோம்.